ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அசோகா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அசோகா அல்வாவுக்கு இந்த பேர் எப்படி வந்ததுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் கோயிலில் தான் நான் பிரசாதமாக கொடுக்குறப்ப சாப்பிட்ருக்கேன். அட்டகாசமாக இருக்குங்க. இதில் எதில் செஞ்சுருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வீட்டில் அவைலபிளாக இருக்கிறது தான். அசோகா செய்கிறதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் நல்லா ரெண்டு தடவை சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. இதை ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா தண்ணி வந்து வடிஞ்சிரும். அதுக்கப்புறமேலு டைரெக்டாக குக்கர்லேயே வந்து ஒரு 2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த வடிகட்டி வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் போட்டு வறுத்துடுங்க. கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமேலு 1 to 3 கப்பு தண்ணியை ஊற்றிட்டு 3 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சுருங்க. நல்ல குழைவாக வெந்துடும். நல்லா வறுத்துருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து நீங்கள் வேக வைக்கிறப்ப நல்லா குழைவாகவே வந்துடும். பாருங்கள், இதை வந்து நம்ம ஒரு மத்தால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சிங்கன்னா அப்படியே நல்லா நெகு நெகு நைஸாக வந்துடும். என்கிட்ட அந்த ஹேண்ட் பிளெண்டர் இருக்கிறனால அதுலேயே வந்து கூழ் மாதிரி அப்படியே வந்து மசிச்சு விட்டுட்டேன். அப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு நைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு 7-8 முந்திரியை உடச்சி போட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த நெய்லேயே வந்து கோதுமை மாவு 2 டேபிள்ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கூடயே அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன். கோதுமை மாவு போடுறது எப்படின்னா அந்த அல்வா பதத்துக்கு நல்லா வந்து ஒன்று சேர கலந்து வரும். அதுக்காக இந்த அரிசி மாவு நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே நம்மளுக்கு வாயில் அந்த பதமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அரிசி மாவு போட்டிங்கன்னா 4-5 ஏலக்காயும் போட்டு கலக்கிட்டு இந்த நல்ல வாசம் வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம மசித்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் நல்லா சேர்த்திக்கலாம். பாசிப்பருப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருந்தோம்னா தண்ணியாட்ட அப்படியே கொட்டுற மாதிரி இருந்திருக்கும். நான் கொஞ்சம் வச்சுருந்தது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்படி 2-4 கலக்கு கலக்குனிங்கன்னா அந்த மாவோடு சேர்ந்து பாசிப்பருப்பும் அப்படியே திக்காயிரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ 1 கப்புக்கு 1 கப்பு நெய்யே வந்து போதும். வேணும்னா நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 4 ஃபுட் கலர் நம்மளுக்கு ஃபுட் கலர் தேவை இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே கிட்ட விட்டுடலாம். பொதுவாக அசோகா வந்து நல்லா இந்த பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் போட்டேன், அதுவே பத்தலை. சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துன அப்புறம் நல்லா வந்து பாருங்கள் கொஞ்சம் தண்ணி பதமாட்ட ஆயிரும். 1 to 1.5 கப்பு சர்க்கரை அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த கலர் வந்து அசோகா பிரைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனால் இன்னும் 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலர் நான் சேர்த்துனேன். மிச்சம் இருக்கிற அந்த நெய்யெல்லாம் சேர்த்திட்டு கலந்துகிட்டே இருங்க. டோட்டலாக இந்த கிளறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளார அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நல்லா கிளற கிளற கலரும் டார்க் ஆயிடுச்சு. அந்த பதமும் பார்த்தாலே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ எந்த பதத்தில் நிறுத்தணும்னா, இப்போ கரண்டியில் இப்படி எடுத்து போடுறப்ப அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பேப்பராட்டம் இப்படி தெரியுதில்ல, இந்த மாதிரி பதம் வந்ததுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு நிறுத்திடுங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் நம்மளுக்கு சரியான அசோகாவோட பதம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு நிறுத்திடலாம். ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரியும் இதோட போட்டுட்டு நல்லா கிளறிட்டு எடுங்க. புலக்கு புலக்குன்னு பாருங்கள் அல்வா எவ்வளோ அழகாக வந்து தட்டில் எடுத்து வைக்கிறதுக்கு இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீண்டும் சீக்கிரம் சந்திக்கிறேன். தேங்க்யூ.